நல்வாழ்க்கையில் திருப்புமுனை மனவாழ்க்கை. நான் காலை எழுந்து பார்க்குறேன், நல்வாழ்க்கையில் திருப்புமுனை மனவாழ்க்கையா? வாழ்க்கை நல்லா தானே போயிட்டுருக்கு, நல்வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கே, அதில் என்ன திருப்புமுனை? சென்னையிலேருந்து திருச்சி போகணும்னு முடிவு எடுத்துட்டோம், அது பாட்டுக்கு திண்டி போனோம், உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் போயிட்டே இருக்க வேண்டியதானே, திருப்புமுனைன்னு போட்டிருக்காங்களே, நல்லா. ஸோ அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஏல் பல்கலைக்கழகத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஏல் பல்கலைக்கழகம், கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஏல் என்பவர் யார் என்றால், ஆங்கிலேயர்கள் நமது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருந்தவர். நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் லண்டன் சென்று இங்கே ஏல் பல்கலைக்கழகத்தை நிறுவுகிறார். இங்கே தமிழ் வித்தகர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்ட பிறகு அவருக்கு ஒரு கௌரவ பதவி கொடுத்து சிறப்பு அழைப்பாளர்களாக அங்கே அழைக்கிறார்கள். அங்கே பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டது, அதில் ஒரு கேள்வி தமிழ் சார்ந்து. அவர் ஒவ்வொரு தமிழுக்கும் விதவிதமான அர்த்தத்தை சொன்னார். குறிப்பாக அதில் ஒரு ஆங்கிலத்திலிருந்து வருகிறேன், ஆங்கிலத்தினுடைய அவர் புலமையை சொல்லுகிற பொழுது சொன்னார், ஏ பி சிடி, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஏ பி சிடி என்ற நான்கு வார்த்தைகள் இல்லாமல் 100 வேர்ட் சொல்ல முடியுமா என்றார். அப்பொழுது அண்ணா சொன்னது 1 to 99 தென் வித்தவுட் 100 அப்படினார். ஸோ 1 to 99 போட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வராது, 100ல் டி வருது, ஏபிசிடி. ஸோ வித்தவுட் 100 அப்படினார். ஸோ அதை போல அங்கே சொல்லப்பட்டது. இன்னொருத்தன் கேட்கலாம், சார் டியர் மிஸ்டர் அண்ணாத்துறை, ஃபினிஷ் அண்ட் கம்ப்ளீட் ரெண்டும் ஒரு அர்த்தம் தானே, இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள்? ஃபினிஷ் அண்ட் கம்ப்ளீட் சொல்லப்படுகிற பொழுது அவர் சொன்னார் எளிமையாக, ஒரு நல்ல பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைவது அல்லது நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிறது என்ற அர்த்தம். அதே அவர்களுக்கு நல்ல துணை அமையாத பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஃபினிஷ் என்று சொன்னாராம். அதை போல அப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டேன். ஆக முதல்ல இல்லற வாழ்க்கை என்று சொல்வதற்கு முன்பு வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசலாம். எனது மரியாதைக்குரிய சகோதரர் கோபிநாத் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அன்பு தம்பி, எங்கள் ஊர் பிள்ளை, எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், அறிவு நிரம்ப பெற்றவர். ஸோ வாழ்க்கையை பற்றி நான் நினச்சி பார்க்குறது என்ன, வாழ்க்கைக்கு முகவரியே கிடையாது. வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கை என்ன, பட்டாம்பூச்சியா, லேசாக பிடிச்சா பறந்துடும், இறுக்கி பிடிச்சா இறந்துடும், இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்ன, ஐஸ்கிரீம் மாதிரி வாங்கின சாப்பிட்டோம்னா காணாமல் போயிடும், சாப்பிட்றோம்னா கரைஞ்சி போயிடும். ஆனால் வாழ்க்கையில வேறு என்ன, ஒரு சிகரெட் மாதிரின்னு வச்சுங்களேன், லோக்கலாக சொன்னால் பற்ற வச்சா பிடிச்சி இழுத்தோம்னா புகையாக போகணும், பிடிச்சி இழுக்கலைன்னா சாம்பலாக போயிடும். சரி, வாழ்க்கைனா வேறு என்ன, வாழ்க்கைனா கண்ணாடி மாதிரி, நம்ம பார்த்தா அது நம்ம முகத்தை காமிக்கும், சிரித்தா சிரிக்கும், அழுதா அழுகும், பூ நம்ம துப்புனா. ஸோ வாழ்க்கையை பற்றின பயம் ஒன்றுமே கிடையாதுன்றதுக்காக தான். ஸோ வாழ்க்கைனா வேற என்ன, மூணு கல் மாதிரி, ஒரு மூன்று கல் மாதிரி, ஒரு கல் ஒரு சிற்பியால் கொத்தப்படுகிற பொழுது கொஞ்ச நேரம் தாங்கி கொண்டு எனக்கு வலிக்குது விட்டு அப்படின்னா அந்த கல் கொஞ்சம் சிரமத்தை தாங்கக்கூடிய கல் தான் இன்னைக்கு கோயிலில் மிதிப்படியாக கிடக்கு. ஓரளவு தாங்கிக்கிருச்சு அப்படின்னா நிலைப்படியாக இருக்கு. கடவுளோ அல்லது இயற்கையோ எப்படி வேண்டாலும் எடுத்து கொடுக்கலாம், இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்த அடியெல்லாம் தாங்கி கொண்டால் நிச்சயம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. முத்து பெறுகிற பொழுது கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கோயிலுடைய சிலையாக மாறிவிடுகிறோம். ஆக வாழ்க்கையோ அது சிரமமோ எது கொடுத்தாலும் அர்த்தத்தோடு கொடுக்கப்படுகிறது. 29 வயசில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்து விட்டார், அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி நிறைவு பெற்றது, அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் பேசிட்டு இருக்கோம், 100 வருடம் வாழ்ந்திருந்தால் என்ன சாதித்திருப்பாரோ, 29 வயசில் சாதித்து விட்டார். ஷெல்லி என்ற ஒரு ஆங்கில கவிஞன் 30 வயசு தன் பயணத்தை முடித்துக் கொண்டான், அதற்கு பிறகு இருந்து என்ன பண்ண போறான், அவ்வளவு சாதனையை கொட்டி சென்று விட்டான். 32 வயதிலே வாழ்க்கையை முடித்துக் கொண்ட கணினி மேதை ராமானுஜம் இன்னும் பேசப்படுகிறார், மனித வடிவில் இந்த பூவுலகிலே 33 வருடங்கள் மட்டும்தான் இயேசுபிரான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 33 வயசுல, 39 வயசில் மகாகவி பாரதியார் காலமாகிவிட்டார், 54 வயதில் எனது ஞானச்சேத்தன் கண்ணதாசன், நான் 54 தாண்டி வாழ்கிறேன், நான் வாழ்க்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏதோ ஒன்று நமக்கு இந்த உலகத்தில் கட்டி கிடக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்காக காலமும் கடவுளும் சேர்ந்து நம்மளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது நம்மளுக்கு கிடைக்கிற வரை அதை தொடர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டம் என்று கண்ணீர் சந்துகிற பொழுது நிச்சயமாக நான் இறைவனுக்கு பரும்பாளர்கள் ஆகிவிடுகிறோம்.
இறைவனை கொடுக்க படைத்தது கடவுள் என்றால் கர்சத்தை கொடுத்ததும் கடவுள் தான் நிச்சயம் நம்புவோம். இல்லை படைச்சது கடவுள் கர்சத்தை ஒத்துக்க மாட்டேன். இல்லை அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப் என்று சொல்வார்கள். ஒரு நம்மளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். தமிழில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தமிழ் என்ற தாய் ஈன்றெடுத்த குழந்தைகள் என்று சொல்லிக்கலாம். இன்பம் ஒரு குழந்தை, துன்பம் ஒரு குழந்தை, அமைதி குழந்தை, கோபம் குழந்தை, வெற்றி ஒரு குழந்தை, தோல்வி ஒரு குழந்தை, கண்ணீர் ஒரு குழந்தை, வறுமை ஒரு குழந்தை, சிரிப்பு ஒரு குழந்தை. ஆனால் தன்னை ஈன்றெடுத்த தாயின் மறியில உட்கார்கிற பொழுது ஆனந்தம் என்கின்ற குழந்தையை அந்த தாய் அள்ளி கொஞ்சுகிறாள். துன்பம் என்கிற குழந்தை அவர்கள் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறாள். இது என் குழந்தைகள் என்று தூக்கி எறிந்து விட முடியாது. அதை போலத்தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கஷ்டத்தை தாங்கியே தீர வேண்டும். அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப். கஷ்டத்தை தான் கஷ்டம் தொடராது, எங்கேயுமே தொடராது. அந்த வகையிலே எனது வாழ்க்கையினுடைய பயணமாக ஒரு புதுக்கோட்டை கிராமத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வானம் பார்த்து போகும் கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு பிள்ளையாக பிறந்தேன். அவ்வளோதான். எது என்னை இங்கே நகர்த்தி கொண்டு வந்தது? டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களுடைய உச்சரிப்பு, கண்ணதாசன் ஐயா அவருடைய கற்பனை, எம்ஜிஆர் அவர்களுடைய பாசிட்டிவிட்டி, எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவருடைய இசை, இந்த நான்கும் தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகருக்கு என்னை தள்ளி கொண்டு வந்தது. முதல் பாடல் எழுதணும் வந்தோம், அதான் வாழ்க்கை நினைச்சோம். இசையமைக்கணும் நினைச்சோம், அதான் வாழ்க்கை நினைச்சோம். நல்லா பேசுறீங்கன்னு சொல்லி என் வசனகர்த்தாவை மாத்துச்சு. காலம் நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கும். நீங்கள் திட்டமிட்டது நடக்காத பொழுது நடந்ததெல்லாம் திட்டமிட்டதாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் பிரச்சனை கிடையாது. நான் நினைச்சது கிடைக்கலையே சொல்லுகிற பொழுது பிரச்சனை. அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். இளம்பிராயத்தில் நாங்களாம் எங்க அம்மா வந்து தலையில இந்த முறுக்கு சீடையெல்லாம் சுட்டி கொடுப்பாங்க. ஒரு கடகாப்பட்டியில தலையை தூக்கிக்கிட்டு எங்க அம்மாச்சி ஊருக்கு போவேன். எங்க அம்மாச்சி ஊருக்கு போயின்னு எங்க அம்மாவை பெற்ற அம்மா கிட்ட அதை கொடுத்துட்டு வரணும். இதான் ஒத்தேடி பாதையில் போகிற பொழுது பயம் வரும். ஆஹா, ஆயிரம் கண்ணுடையான்னு சொல்றாங்களே மாரியம்மா, திடுதப்புன்னு ஆயிரம் கண்ணில் எதுக்க வந்து மறிச்சுட்டா என்னடா பண்றது, திடுதப்புன்னு முருகன் கோமணத்தோட வந்து நின்றானா என்னடா பண்றது, ஒரு அதீதமான ஒரு கற்பனையில பயப்படுவேன். அப்பொழுது மண்டையில் நுழைந்ததுதான் அச்சம் என்பது உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சத்தை போக்கினேன். சரி, அடுத்த வாழ்க்கையினுடைய பரிணாமம் பாசத்துக்குள்ள எங்கே கட்டுண்டேன், எங்கே என் பாசத்துக்குள்ள அம்மானா எங்கேன்னு உணர்ந்தேன். இதெல்லாம் வாழ்க்கைன்னு அடுத்தடுத்தபடி அம்மாவை நான் எப்பொழுது உணர்ந்தேன். ஒரே ஒரு விஷயம், நான் கிராமத்தில் பிறந்த சொல்லிட்டேன். எங்கள் நச்சாந்துப்பட்டி பனையப்பட்டின்ற ரெண்டு ஊர்கள் இருக்கு. நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து படம் பார்ப்பதற்கான சில்லறை எங்களிடம் கிடையாது. 20 காசு கொடுத்தா ஒரு படம் பார்த்துடலாம், 20 காசு கொடுத்தா பரோட்டா சாப்பிடலாம், 5 காசு கொடுத்தா ரோஜா பார்க்க போட்டுடலாம், 5 காசுக்கு முறுக்கு வாங்கி சாப்பிடலாம். வெறும் 50 காசு பட்ஜெட். வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. வார வாரம் படம் பார்க்கறதுக்கு நீ என்ன டாட்டா பிள்ளையோட குழந்தையடா, பொள்ளாச்சி மங்களத்தோட பேரனாடா அப்படிவாங்க. ஸோ அவர்களையும் அவ்வளோ உயர்த்தி வச்சு பார்த்தாங்க. ஒத்த குழந்தை மட்டும் பெற்றவர்களுக்கு கேட்டவுடன் காசு கிடைக்கும், வீடு நிறையா குழந்தை இருப்பவர்களுக்கு கேட்டாலும் கிடைக்காது. அது எனக்கும் தாய்க்கு தலைப்பிள்ளையாக இருந்தாலும் கூட எனக்கு 4 தம்பி 3 தம்பி ஒரு தங்கை. அம்மாட்ட காசு கேட்குறேன். வெள்ளிக்கிழமையான படத்தை பார்த்தே தீர வேண்டும் என்கிற வெறி. நான் படம் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். அடிமை பெண் அப்படின்ற ஒரு படத்தை போட்டாங்க. காலம் சென்ற புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி இருவரும் இணைந்து நடித்தது அந்த படத்துக்கு. எங்கள் ஊருக்கு ஓரத்தில் ஆலமரம், இந்த ஆலமரத்து ஓரத்தில் போய் நிற்கிறோம். டேய், 8:45 நில்லுங்களா, கையில் 50 காசோட கரெக்டாக சொன்ன வாக்கு காப்பாற்றுக்கு வந்துருவேண்டானே. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், காசு கொடுக்கல, வேறு வழி இல்லை, கிராமத்தில் பிறந்த உனால் உணர முடியும், நீங்கள் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஐயா சொன்னாங்க. ஒரு கோழியை எங்கள் அம்மா 12 முட்டையை வச்சு ஒரு சிமெண்ட் தட்டு ஆற்று மணல் போட்டு வைக்கோல் போட்டு இடி இடித்தால் முட்டை கலங்கக்கூடாது என்பதற்காக ஒரு மிளகாய் போட்டு ஒரு ஆணி போட்டு முட்டை அடை வச்சுருந்தாங்க. அந்த அடைக்கு மேலே ஒரு கோழியை வச்சுருந்துச்சு, அன்னைக்கு தான் அடை வச்சுருந்துச்சு, மண்டையில் தட்டுச்சு. எங்கள் அம்மாட்ட பேசினேன், கேட்ட உடனே காசு கொடுக்க முடியலையே, என்னத்துக்காக வீடு நிறைய பிள்ளையை பெற்று போட்டான்னு அம்மாவை எதிர்த்து பேசினேன். அதுவும் வாழ்க்கையை கடந்து வந்ததானே, அதுவும் வாழ்க்கை தானே. அதாவது அது மறு அது தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை பார்க்க முடியாது இல்லையா. எங்கள் அம்மாவை இப்படி பேசியிருக்கேன். எத்தனை வயசில்? 12 வயசில், 7வது படிக்கிற பொழுது. அது உங்கள் அப்பாட்ட போய் கேள்ப்பா அப்படின்ச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் முட்டையை 5 முட்டையை ராத்திரி 8 மணிக்கு திருடி எங்கள் பொட்டி கடையில் கொண்டு போய் அந்த 5 முட்டையை 10 காசுக்கு 50 காசு கொடுக்குறேன். இங்கே திருடித்தேன், வீட்டில் திருடியாச்சா? அடுத்து வாத்தியார் கேட்குறாரு, ஏய் ராத்திரி நேரத்தில் முட்டையை கொண்டு கொடுக்குறியப்பா, எப்படா? சார், இந்த மாதிரி சார், காலையில் காரையூரில் ஒரு கல்யாணம், எங்கள் அம்மா மொய் போடுறதுக்கு காசு பத்தலை, அப்போல்லாம் மொய் 1 ரூபா போட்டால் போதும்,
மொய்ப்போர் காசு பத்தல அதனால ஓஹோ 50 காசு வாங்கிட்டேன் ஓடி போனேன் ஆக அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கிறேன் வீட்டிலே திருடி இருக்கிறேன் வாத்தியாரிடம் பொய் சொல்லியிருக்கிறேன் மூன்றும் கடந்தவன் தான் நான் அடுத்தா சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கு மாதிரி போய் போய் என்னாச்சு ஆலமரத்தில் அந்த பணத்தை 50 காசு கொண்டுட்டு ஓட்டம் நடையமாக போகிறோம் அடிமை பெண் படம் பார்க்கிறோம் அங்கே ஒரு காட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பார் தாய் இருக்கிறது என்ற உணர்வு வந்தவுடனே அந்த மண்ணை குமிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அதற்கு முன்பு நாங்கள் பரோட்டாவில் சாப்பிட்டோம் எங்களை பார்த்தோன்னே பரோட்டாக்காரன் தண்ணி ஊற்றிடுவான் பரோட்டாவில் தானே சாம்பார் வச்சு சாப்பிடணும் குருமா நாங்கள் குருமாவுக்குள்ளே பரோட்டா போட்டு சாப்பிட்றவங்க கண்டுபிடிச்சிருவானுங்க எங்களை பார்த்த உடனே தண்ணி ஊற்றிடுவானுங்க அந்த நிலையை தாண்டி போய் உட்காடுறோம் அங்கே ஒரு பாடம் விழிக்கிறது எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்ற நிலை வந்த பொழுது தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவனும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றால் அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டை கேட்டேன் கண்கள் இருந்து தாரதாரையா 12 வயசை ஊத்துச்சு தாயை எதிர்த்து பேசிட்டு வந்திருக்கோம் ஆனால் காட்சியை பார்க்கிறபோது அழுகு வருகிறது 1:30 2 மணி ஆச்சு அம்மா தூங்கிட்டது கால் மாட்டில் போய் உட்காந்தேன் அம்மா முழிச்சிருச்சு ஏப்பா உட்காந்துருக்கா தூங்குப்பா முட்டையை திருடித்தேன்னு திட்டுவேனா நினைக்கிறியா இல்லைம்மா நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை வாழ்க்கையில் ஒரு முறை கூட எடுத்து பேச மாட்டேம்மா நீ மன்னிச்சிருமான்னு விழுந்தேன் ஸோ தாயை உணர்வது அது ஒரு பாகம் எல்லாம் உணர்ந்து கொண்டு எல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவன் பிறந்து விட்டான் என்றால் கடவுளுக்கு வேலை கிடையாது இப்படித்தான் படிப்படியாக வந்தேன் சரி அடுத்த வாழ்க்கையில் இங்கே திருமணத்துக்கு வர அப்புறம் வாழ்க்கை என்ன பூவா பிறந்தா காயாகணும் பொண்ணா பிறந்தா தாயாகணும் மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நுனிப்புள் மட்டும் மேயக்கூடிய பருவம் ஒரு புத்தகத்தை வாங்கினவுடனே ஹைலைட்ஸ் மட்டும் படிப்போம் இப்போ குமுதத்தை பார்த்துட்டோம்னா அந்த ஹைலைட்ஸ் மட்டும் படிப்போம் அதே போல் ஒரு ரிஸ்க் எடுக்காதனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு ஓசோட விஷயத்தை எடுத்துகிட்டு மண்டையில் ஏறிச்சு ரிஸ்க் எடுத்தேன் நான் படித்து முடித்திருந்தால் வாத்தியாராக போயிருப்பேன் மாதம் 15 ரூபா சம்பளம் வருஷத்துக்கு 180,000 ரூபா 10 வருஷத்துக்கு 18 லட்சம் 30 வருஷம் சர்வீஸில் இருந்தால் 54 லட்சம் இப்படி போய் முட்டி பார்ப்பேமேன்னு வந்தேன் இப்படி ஒவ்வொரு விதமாக வருகிற பொழுதுதான் ஒவ்வொரு சின்ன சின்ன நுண்ணிய உணர்வுகள் நான் பேசுகிறது பாடுவது இதையெல்லாம் சேர்ந்து சுற்றி இருக்கிறவன் சால்ரா போட்டு நீ அனுப்பிவிட்டாங்க சென்னைக்கு வந்தோம் எட்டு முடிச்சாச்சு இப்போது மேட்ரிமனி செட்டப்புக்காக திருமணம் ஒரு பணி எப்படி முழுமைப்படுத்துகிறது அப்படியா நான் புழல் சிறைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய ராம்போ ராஜ்குமார் அனலரசு சூப்பர் சுப்பராயன் இப்படி பராக்கிரமசாலிகள் மிகப்பெரிய ஃபைட் மாஸ்டர்ஸ் கூட நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான உருவ அமைப்பு கொண்ட ரவுடிசமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தேன் அங்கே பார்க்கிற பொழுது புரிந்து கொண்டேன் ஒரு தாதாவை ஒரு ரவுடியை சினிமா என்ற கலை உள்ளே புகுந்து ஃபைட் மாஸ்டர் ஆக்கியிருக்கிறது கலை புகாத காரணத்தினால் கம்பி என்ன வைத்திருக்கிறது அதை போலத்தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு ஆடவனையோ ஒரு பெண்ணையோ ஒரு தாதாவாக இருக்கட்டும் நிறைய பேர் கிராமத்தை சொல்லுவாங்க ஏய் கொண்டி பைய சுற்றிக்கிட்டே இருக்கான் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான் கால் கட்டை போடுங்க கால் கட்டு என்ன எவன் ஒருவன் ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் கட்டு போடுகிறானோ அது அவனே விரும்பி அவன் காலுக்கு கட்டு போட்டுக்கிட்டான் அதான் கால் கட்டு ஸோ அந்த கால் கட்டு மட்டும் நிறைய பேருக்கு போடாமல் இருந்திருந்தால் யதார்த்தமாக பேசுறது நம்மோட பேசியிருக்கோம் எனக்கு மட்டும் பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு வச்சுக்க போட்டு தள்ளிட்டு போயிருப்பா அப்படிமா அதை போட்டு தள்ளிட்டு போயிருப்பண்டா என்ற கோபத்தை எது நம்மளை அடக்க செய்கிறது இந்த திருமணம் தான் அதே போல இன்னொரு விஷயத்தை நினச்சி பாருங்க திருமணம் பண்ணலனா நம்மை குழந்தையாக நாம் பார்த்துருக்குறோமா நாம் 6 மாத குழந்தையாக இருந்து நம்மளுக்கு தெரிகிறதா எப்படி நடந்தோம் என்று தெரியுமா எப்போ பேச ஆரம்பித்தோம் என்று தெரியுமா நம் தாய் தந்தைக்கு தெரியும் ஆக நம்மை இன்னொரு வடிவத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது திருமணம் நம்மை குழந்தையிலேருந்து பார்க்கலாம் ஓஹோ எப்படி தான் நம்ம எடுத்துருப்போனா பிறந்தோன்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா மாதிரியா இருக்காப்பா ஏ உங்கள் அம்மா மாதிரியா இருக்குப்பா ஏ உன் தங்கச்சி மாதிரியா இருக்குப்பா டேய் அச்சாசலம் ஒன்னே மாதிரியா இருக்காயா ஒவ்வொரு இன்பமான செய்திகள் எங்கே கிடைக்கிறது இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கலாம் பிரம்மச்சாரிகளை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா இல்லை கோடியில் ஒரு பிரம்மச்சாரிக்கு மட்டும்தான் மரியாதை ஆனால் திருமணம் செய்து விட்டால் யோக்கியமாக இருந்தால் குடும்பத்தோடு ஒழுங்காக இருந்தால் எல்லோருக்கும் சபை மரியாதை எல்லாரும் வாஜ்பாய் ஆகிவிட முடியாது எல்லோரும் அப்துல் கலாம் ஆகிவிட முடியாது எல்லோரும் காமராஜர் புரட்சி தலைவி மம்தா பானர்ஜி மாயாவதி ஆகிவிட முடியாது நவீன் பட்நாயக் ஆகிவிட முடியாது அதற்கு வேறு நான் கூட ஒரு இடத்தில் சொன்னேன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசுகிற பொழுது பிரம்மனுடைய மனைவி
சரஸ்வதி. பிரம்மன் கூட தான் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு சரஸ்வதி வைத்துக் கொண்டான். அவனுக்கு சிற்றின்பம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மன் படைத்ததுதான் மனுஷன். பிரம்ம ஆச்சரியம் என்றால் என்ன? பிரம்மன் படைத்து விட்டு எனக்கு கமிட்மெண்டே இல்லாமல் இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர்களை பிரம்ம ஆச்சாரியன்றோம். அதே போல அது கோடியில் ஒருவர்களுக்குத்தான். நாம் சராசரி மனிதர்கள், சராசரி மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் ஒரு கமிட்மெண்ட்டோடு தேடல் கொண்ட ஒரு மனிதனாக விடியக்கூடிய ஒரு பொழுதுக்கு அர்த்தம் இருப்பது என்றால் திருமணம் பண்ணியிருந்தா தான். நினைச்சு பாருங்களேன், இப்போ கல்யாணம் பண்ணிச்சுங்க, போயா போயா ஏ போயா குப்பரப்படுத்தா முதுகு, மகன் மல்லாகப்படுத்தா நெஞ்சு, நான் அதுக்கே போகிறேன் வேலைப்பான், தத்துவம் பேசுவான். ஆனால் மனைவி ஒரு கமிட்மெண்ட், குழந்தை ஒரு கமிட்மெண்ட், கமிட்மெண்ட் இருக்க இருக்க பிடியை பிடி இருக்கமாகிறது. இவன் ஓட ஆரம்பிக்கிறான், தேட ஆரம்பிக்கிறான். அது நம்மளை நினைக்கிற பொழுது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். கண்ணதாசனுடைய பாடல்களையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு, நான் அன்பு சோர கோபியோட பேச்சை கேட்க ஆசைப்பட்றேன், ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு பாடல், ஒவ்வொரு பருவத்துக்கும். இப்போது ஒரு பாட்டை பாடித்து அடுத்த நிறைவுக்கு வர்றேன். இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும், இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிராமம், அங்கே ஒரு அம்மா, ஒரு 40-45 வயசு அம்மா, ஒரு முரட்டு பொம்பளை, தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு 8 தெரு தண்டி இன்னைக்கு திருமணம் ஆகி ஒரு வீட்டிலே தனியாக அமர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணை நோக்கி வந்துச்சு. செருப்பெல்லாம் கழட்டி போட்டிங்க வந்துச்சு, அம்மாடி இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கியா, புது பொண்ணு இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னால் இதே ஊருக்கு உன்ன மாதிரி நான் நம்ம வாக்கப்பட்டு வந்தேன், நீ வந்திருக்கான்னு சொன்னாங்க, நம்ம ஊருக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கே, வந்து வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன். உடனே சொன்னிச்சு, அம்மா 25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஏதாவது எஸ் டிப்ஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன். நீங்கள் எப்படி உங்கள் கணவனோட, இங்கே பாருமா கல்யாணம் பண்ணிட்ட, நேற்று வரைக்கும் வேற, இன்னையிலேருந்து நீ வேற மாதிரி இருக்கணும், எப்படிமா இருக்கணும், உன் புருஷனை உன் கைக்குள்ளேயே வச்சுருக்கணும். என்னம்மா புருஷனை கைக்குள்ளேயே வச்சுருக்கணும், புருஷனை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அவர் கடகதண்ணிக்கு ஏதாவது வேலைகளுக்கு போக முடியாதா, அதல்ல, புருஷனை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் புருஷன்ட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன், ஐயோ ஐயாவில் நேற்று வரைக்கும் சும்மா அங்கிட்டுங்கிட்டலாம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களோட அங்கே போன இங்கே வந்த, தண்ணி அடிச்சினாவோ சிகரெட் பீடி குடிச்சினாவோ நாக்கை நறுக்கிடுவேன் அப்படின்ட்டு, ஐயோயோ. அப்புறம் அதே போல் சாயந்தரம் ஆனால் 6 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்து ஆகணும், இல்லை நண்பர்களும் சுத்த பண்ணினா காலை வெட்டிடுவேன், நாக்கை நறுக்கிடுவேன் காலை வெட்டிடுவேன் சொன்னேன். அடாடாடா அப்படியா, இவ்வளோ தைரியமாக சொன்னீங்களா, கல்யாணம் பண்ண அன்றைக்கேவா, அது உன் புருஷன் கேட்டாரா அப்படின்னா யாருக்கு தெரியும். அப்படின்னா அன்னைக்கு ஓடவன் தான் இன்னைக்கு வரைக்கும் திரும்பலை, இது கூடாது. சரிம்மா உங்கள் புருஷனை இழந்துட்டீங்க, எனக்கு நீங்கள் புத்தி சொல்ல வந்திருக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் சொல்ல வந்தீங்க, இல்லைம்மா உனக்கு இந்த புத்தியை சொல்லி நீனும் அமல்படுத்தினா ஓம் புருஷன் ஓடிடுவான், எனக்கு பேச்சு துணிக்கு ஒரு ஆள் கிடச்சிருமே, விதண்டாவாதத்துக்கு பேசலாம். வாழ்க்கையை இணை பிரியாத இல்லறவாசிகளாக எத்தனையோ பேர் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த பாசிட்டிவான ஏரியாவுக்குள்ளே கேளுங்க, எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுதலாக மனைவி கணவராக கணவன் இருந்த அதை ரோல் மாடல் எடுத்துக்காதீங்க, அமைதியே போயிடும். நம்ம குடும்பத்தில் எங்கேயாவது ஒரு தப்பான ஒரு இன்சிடெண்ட் இருக்கும், அதை எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவ் நிறையா இருக்குல்ல அங்கே எடுத்துங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, தண்ணி திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணோ பெண்ணோ தண்ணி மாறி, அந்த தண்ணி குளத்திலும் கிடக்கும் குட்டையில் கிடக்கும், நம்ம மோந்து எங்கே வேணாலும் ஊற்றிப்பிடலாம், அதற்கு ஒரு வடிவமே இல்லை. குளத்தில் இருக்கிறவங்களுக்கு குளத்து நீர், குளத்தில் வச்சா குளத்து நீர், தூக்கி சாக்கடை விட்டால் சாக்கடை நீர், அதற்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இந்த தண்ணிக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த தண்ணி எங்கே சேர்க்கிற பொழுது வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது, அந்த தண்ணீரை பாலோடு சேர்க்கிற பொழுது தனது வடிவத்தை மாற்றுக்கிறது. தண்ணி என்ற பேரை போயிடுச்சு, பால், பால் என்று வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது. திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆடவனை இந்த சமுதாயம் அப்படித்தான் பார்க்கும், கடன் கொடுக்க தயங்கும். ஒரு பெண்ணை அப்படித்தான் பார்க்கும், இந்த பெண்ணை பார்த்தவுடன் சைட் அடிக்கலாமா தோன்றும், அதை தண்ணி போல. ஆனால் இந்த பாலோடு சேர்ந்த பிறகு கஷ்டம், துயரம், அடுப்பு வடிவத்தில் வரும், அடுப்பு வடிவத்தில் வரும், கொதிக்கும், நீர் ஆவியாகிற பொழுது பால் பொங்கும். கணவன் மனைவி அப்படி தான் இருக்கணும். என்னை விட்டு நீ பிரிந்து போகிறாயா, என்னை விட்டு இந்த துயரம், இந்த வெப்பம், எனது மனைவி இங்கே என்னிடமிருந்து பிரித்து செல்கிறதா என்று பால் பொங்குமாம். மறுபடி தண்ணீரை ஊற்றி அணைக்கிற பொழுது அந்த பால் அடங்குமாம். தண்ணீருக்குள் சேர்ந்த அல்லது பாலுக்குள் சேர்ந்த தண்ணீர் போல அந்த இல்லறத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதே போல இந்த எவ்வளவு துயரத்தை தாங்கிக்கலாம்,
கஷ்டமுங்க கஷ்டமுங்க கல்யாணம் பண்ணவன கேட்டா என்ன சொல்றான் சே தப்பு பண்ணடயா கல்யாணம் பண்ண உனக்கு என்னயா வீட்டுக்கு போனா வாயான் காப்றதுக்கு ஆள் இருக்கு டீ குடுக்குறா திட்டுறது கூட ஒரு ஆள் இருக்கு திட்டுவதற்கு கூட ஒரு ஆள் இருக்கு அது கூட தெரியும் அது சமீபத்துல திருச்சி ஊட்டியில ஒரு சகோதரர் பார்த்தேன் அவர் பார்த்தாரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க மாபெரும் கோடீஸ்வரன் ரெண்டு பொண்ணு ஒரு ரெண்டே பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துறாரு அவர் சொல்றாரு சார் வீடு முழுக்க கார் இருக்கு சார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை சார் என் பின்னாடி பாருங்க சார் கடினமாக உழைக்கிறா சார் காசு எதுக்கு சார் ஏதோ என்ன சார் பண்ண போகிறோம் சார் அப்படின்ட்டு சோகத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் நாலு கார் இருக்குது எனக்கு 50 வயசை தாண்டிட்டேன் ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நல்ல இடத்துக்கு போயாச்சு இப்போ தோணுது சார் எனக்கு இப்போ தோணுது சார் எனக்கு ஒரு மகன் இருந்திருக்கணும் அந்த நாலு காரில் ஒரு கார் எடுத்திருக்கணும் ஈஸியாக ரோட்டில் போய் எங்கேயாவது ஒரு மரத்தில் விட்டு அடிச்சிருக்கணும் அப்பா இப்படி ஒரு பிரச்சனைச்சிக்கிட்டேன் வாங்கப்பா அப்படின்னு இருக்கணும் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காகவாவது மகன் வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க அவருடைய தாகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க அதுபோல குழந்தை என்றால் சிரமம்தான் வளர்த்து பாருங்கள் இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை எங்கே வருது எங்கே வருது ஒப்பிட்டு பார்ப்பதனால் வருகிறது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு நீங்கள் கொடுத்துடாதீங்க உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் துயரத்தில் இருக்கிறார்கள் உயரத்தில் இருக்கிறவனை பற்றி பாட வேண்டாம் சமதரையில் இருப்பவன பாருங்க அவ்வளோதான் மகிழ்ச்சி வடபழனி கோயிலுக்கு முன்னாலே உட்கார்ந்துருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் இருக்கக்கூடிய ஒரு அமைதி வேக வேகமாக கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரக்கூடிய அந்த தொழிலை பெற்ற இருக்கா இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் அளவுக்கு மீறிய பணமும் அளவுக்கு மீறிய புகழத்தையும் ஆண்டவன் யாருக்கு கொடுப்பார் அது ஒரு பனிஷ்மெண்ட் அதை நீ கட்டி காப்பாத்து அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகம் கிடைத்ததில் அமைதி காணணும் அவ்வளோதான் இறுதியாக ரெண்டு பாடல்களை மட்டும் பாடிட்டு கோபி சார் ரெண்டு பாட்டு பாடிட்டு போட்டுமா ரெண்டு பாட்டு பாடிடுவா கேட்குதா நானாக பேசிட்டுருக்கேன் கேட்குதா நானாக பேசிட்டு கேட்குதா ஆமாம் நான் லயோலா கல்லூரிக்கு சமீபத்தில் போயிருந்தேன் அப்போ ஒரு பாப்பா என்ன கேட்டாங்க இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு வாத்தியார்களுக்கு பாடம் எடுத்துரு அதுவே திமிரு திமிர திமிராக தானே பேசணும் வேறு வழியில் நான் சமீபத்திலே லயோலா கல்லூரிக்கு சென்றது பொழுது இந்த ஒரு பாப்பா என்கிட்ட கேட்டாங்க அங்கிள் இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் நல்ல கேள்வியாக இருக்க இந்த கேள்வி உடனே பதில் சொல்லிடக்கூடாதே யாராக இருக்கும் நீ சொல்லுமா அது சொல்லிச்சு சார் இவங்களா அம்மாவா இல்லை அப்பாவா இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை சினிமா கதாநாயகர் ஐயோயோ இல்லை புள்ள இல்லை பொண்டாட்டி இல்லை அரசியல் தலைவர்கள் இல்லை கடவுள் இல்லை இயற்கை ஆ இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் தாசா ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சவன் தம்பி ராமையா அப்படின் நமக்கே நம்மளை பிடிக்கலன்னா எவனுக்கு நம்மளை பிடிக்கும் இதை குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்ணாடி முன்னால் நிற்க சொல்லி இந்த குள்ளமாக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் குட்டையாக இருக்கட்டும் பல்லு உடைந்திருக்கட்டும் அதை அதை ஆண்டவன் அதை படைத்தவனுடைய வேலை நமக்கு நாம பெரியவன் நான் அதுக்கும் ஒரு கதை சொன்னேன் நான் கிராமத்தில் பிறந்தவம்மா 17-18 வயசில் எனக்கும் அரும்பு மீசை முளைத்தது அந்த அரும்பு மீசை முளைத்த பொழுது யாராவது ஒரு பெண் என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டாளா என்ற ஏக்கம் இருந்தது ஒரு கோடி பொண்ணு கூட பார்க்கல அப்பத்தான் நினைச்சேன் இந்த அற்புதமான இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குமே கொடுத்துடக்கூடாதியா நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு நாள் நல்ல பொழுதுல குளிச்சுட்டு நிலை கண்ணாடி முன்னால் நின்னேன் என்னை நான் ரசித்தேன் என்னை நான் ரசித்தேன் ஐ லவ் யூடா தம்பி ராமையா என்று சொல்ல ஆரம்பித்தேன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது தான் ஐ லவ் யூடா தம்பி ராமையா என் பெயரை நானே கண்ணாடியில் சொல்லி இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி நான் தான் மிகப்பெரிய அழகன் நான் தான் என்ற மைண்ட் செட்டுக்கு வந்தேன் நல்லவன் என்ற ஒரு சிந்தனைக்குள் என்னை நானே தள்ளிக்கிட்டேன் அதற்கான தகுதியை தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கேன் ஒரு நிலை வருகிற பொழுது கவிதையால் காதலை தணித்துக் கொள்வேன் முத்தங்களால் என்னை நானே சந்தோஷப்படுத்திக் கொள்வேன் இன்னைக்கு கூட 200 முத்தம் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டம்மா 100 முத்தம் கொடுத்துட்டேன் காலேஜுக்கு வரதுக்காக ஏமாந்துட்டேன் சாயந்தரம் இன்னும் 100 கொடுக்கணுமா அப்படின்னு அதே போல் நம்மை நாம் ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்றால் யார் மீதும் பொறாமல் வராது ஹே போயா நான் தான் என் பெஸ்ட்டு இந்த உலகத்தில் நம்ம தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடலாம் இறுதியாக ஒரு பாட்டு கண்ணதாசன் ஐயா அவர்களோட எனக்கு ரொம்ப பிடித்தது மனைவி இருப்பவர்களெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு கணவன் சந்தோஷப்படுத்துகிறவர்களெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லோ நிறைய பாடல்கள் பிடித்தாங்க கூட இந்த பாட்டு எனக்கு நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாங்கு
ரெண்டு பாடல்ல ரெண்டு ஒண்ணுனா பண்ண பிறக்கும் போதும் மழுகின்றா இறக்கும் போதும் மழுகின்றா ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் முழிக்க மறந்தாய் மானிடனே அது பாருங்க இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மலைத்துளி என்பார் இரவின் கண்ணீர் மலைத்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மலைத்துளி என்பார் இயற்கை சிரித்தால் உலகம் சிலிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் பிறக்கும் போதும் அழுகின்றார் இறக்கும் போதும் அழுகின்றார் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அன்னையின் கையில் ஆடுதல் இன்பம் கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம் அன்னையின் கையில் ஆடுதல் இன்பம் கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம் தன்னை நினைத்தால் உண்மையின் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேரின்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேரின்பம் பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்க்கை அதை சக துணையோடு வாழுகிற பொழுது அந்த வார்த்தை அர்த்தப்பூர்வமாக மாற்றப்படுது அவ்வளோதான் இறுதியாக ஒரு மனைவியினுடைய அருமையை இது கண்ணதாசனையா எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை விளக்கி சொல்ல முடியாது நாங்கள் சினிமாவில் உள்ளவங்க பேசிக்கிறது மனைவி அதிகபட்சமாக உன் கண்ணில் நீ வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி என் கண்ணி பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி அதில் சில வரிகள் எனக்கு எத்தனை முறை படித்தாலும் கூட பொண்டாட்டியை திட்டிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டாலும் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்க வைக்குது கணவனை காலையில் மூட் அவுட் பண்ணி அனுப்பிட்டு இந்த பாட்டை மனைவி கேட்டுட்டாங்கன்னா மறுபடியும் சாயந்தரம் மன்னிப்பு கேட்க வைக்குது இப்படிதான் விஷயம் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் உன் பிம்பல் தெரியுமடி ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன ஆழ விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் இந்த பாட்டை கேட்டா கல்யாணத்தை தள்ளி வைத்தவன் கூட இதற்காகவாவது ஒரு திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற இயக்கத்துக்கு தள்ளப்படுவான் எரியா ஒரு செய்தி திருமுருக கிருமானந்த வாரி ஐயா அவர்கள் சொன்னதை சொல்லிவிட்டு நேரில் ஆசைப்படுகிறேன் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் அற்புதமான சபை அடுத்த தலைமுறைக்கு பாசிட்டிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கூட்டப்பட்ட சபை இந்த சபையிலே தயவு செய்து இந்த மூன்று கருத்தை மட்டும் சொல்கிறேன் திருமுருக கிருமானந்த வாரியார் சொன்னது நான் சொல்லவில்லை 60 வயது கொண்ட ஒரு மனிதர் 60 வயது கொண்ட ஒரு மனிதர் வீட்டிலே இருந்தார் அவரை சரியாக நாம் பராமரித்துக் கொண்டால் அந்த வீட்டுக்கு கடவுள் வரப்போகிறார் என்ற அர்த்தம் 60 வயது 70 வயது கொண்ட மனிதனுடைய கேட்டு கொடுக்கக்கூடாது குறிப்பறிஞர் கொடுத்து அவரை குழந்தைய போல நாம் பார்த்து கொண்டால் கடவுள் அவர் வீட்டில் வந்து விட்டார் என்ற அர்த்தம் 80 வயது கொண்ட மனிதர் 80 தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கக்கூடிய கை குழந்தைகள் அவர்களை நாம் சரியாக பராமரித்துக் கொண்டால் கடவுள் அந்த வீட்டிலே தங்கிவிட்டார் என்ற அர்த்தம் அடுத்த தலைமுறைகளுக்கு உறவு சொல்லி முதியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தால் எல்லா நாளும் இன்பம் சந்தோஷம்